சர்க்கார் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் நேற்று சென்னையில் நடந்துச்சுங்க. பொதுவாக இளைய தளபதி விஜய் வந்து ஃபங்க்ஷன் வந்தால் ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். ஆனால் நேற்றுக்கு ஃபங்க்ஷனில் படம் சும்மா செம்மையாக பேசினார். மைக்கை பிடிச்ச உடனே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அரங்கம் முழுக்க பயங்கர கரகோஷங்க. ரசிகர்களுக்கு வாழ்க்கைக்கான தத்துவத்தையும் சொன்னார். உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்ட்டுருக்கணும், கருப்பேத்துறவங்கிட்ட கம்முன்ட்டு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன் இருக்குன்னு சொன்னார் பாருங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கிளாப்ஸ்ங்க. ஆங்கர் பிரசன்னா, நீங்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டதுனால இளைய தளபதி விஜயும் அதுக்கான ஒரு பதிலை சொன்னார். என்ன சொன்னார்னா, நானும் லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும்னு பாடுபடுவேன், அதே மாதிரி முதலமைச்சர் ஆயிட்டா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி கதையும் சொன்னார். சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் ஒரு மன்னனை பற்றின ஒரு கதை சொன்னார். அந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, மன்னனா இருக்கிறவன் திருடக்கூடாது, அப்படி அவன் திருடாம இருந்தா தான் கீழே இருக்க அதிகாரிகளும் திருடாம இருப்பாங்க அப்படின்னு இப்ப இருக்கிற அரசியல குத்தி காமிச்சாரு விஜய். லாஸ்ட்ல பஞ்சா என்ன சொன்னார்னா, மெர்சல் திரைப்படத்துல சின்னதா அரசியல் இருந்துச்சு, ஆனா இந்த படத்துல அரசியல்ல மெர்சலே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. தமிழக அரசியல் நம்ம எப்படியோ போயிட்டு இருந்துச்சுன்னா, மக்கள் சக்தியிலிருந்து ஒருத்தன் தலைவனா உருவாகி வருவான், அவனுக்கு பின்னாடி பெரிய கூட்டம் உருவாகும், அப்போ ஒரு சர்க்கார் உருவாகும் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அரங்கம் மாத்திர பயங்கரமான கரகோஷங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.